கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி விமர்சன ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் போதை விற்பனை தலைவரை தாடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதனை கட்டுப்படுத்த அரசே கஞ்சாவை பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் அளவிற்கு தமிழகத்தின் நிலைமை மோசமாகிவிட்டதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், 2014க்கும் மேல் அந்த நிலைமை மாறியுள்ளதாகவும், இருப்பினும் தற்போது கைது நடவடிக்கைகள் படகுகள் பறிமுதல் என்பது நடைபெறுவதை தடுக்க பேச்சுவார்த்தை கமிட்டி மூலம் நடத்தி வருவதாகவும், விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மில் குளத்தில் இருந்த மரங்களை வெட்டி கடத்த முயன்ற ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓடைப்பட்டி ஊராட்சியில் உள்ள மில் குளத்தில் சுமார் 40 வருடங்கள் பழமை வாய்ந்த 200க்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த மரங்களை அதிகாரியிடம் எந்தவொரு அனுமதியும் பெறாமல் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலுசாமி என்பவர் வெட்டி கடத்த முயன்றுள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே செந்நாய்கள் கடித்ததில் 16 ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூளகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் 20க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆட்டுப்பட்டிக்குள் நுழைந்த செந்நாய்கள் ஆடுகளை கடித்து குதறியது. இதில் 13 செம்மறி ஆடுகளும் 2 வெள்ளாடுகளும் துடிதுடித்து உயிரிழந்தது. மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணய்யா என்பவருடைய ஒரு ஆடு உயிரிழந்தது மற்றும் 2 ஆடுகள் படுகாயம் அடைந்தது. இந்த சம்பவம் குறித்து ஜவல்நகரி வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வனத்துறையினர் சார்பில் குழு அமைக்கப்பட்டு செந்நாய்களின் கூட்டம் குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் தூய்மை நகரத்திற்கான மக்கள் இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களை பாராட்டி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை பெருநகர மாநகராட்சியுடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் கட்டிட கூட்டரங்கில் விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு முதன்மை ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, துணை மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் திட்டு கிராமங்களான நாதல் பள்ளிகை, முதலை மேடுதிட்டு, வெள்ளை மணல், கோரை திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 5வது நாளாக வெள்ளம் சூழ்ந்த நிலையில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமங்களில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் படகுகளின் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். 4 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக கொள்ளிடம் ஆற்றின் கரையிலேயே தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவம் அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டு உள்ளது. சென்னையில் உள்ள ஸ்ரீ ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் 126ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு விநாயகர் வீதி விழா நடைபெற்றது. ஆலய தலைவர் ஸ்ரீதர் சேகரன் தலைமையில் நிர்வாக செயலாளர் சம்பத்குமார், தர்மகர்த்தா சங்கர சத்குரு ஆகியோரின் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் செல்வி அமிர்தவர்ஷினி சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து மூஷிக வாகனத்தின் மீது விநாயகர், பார்வதி, சிவன் சமேதமாக அமர்ந்த நிலையில் வீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் சார்பில் 108 தேங்காய் உடைக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் வீதி உலா துவங்கியது.
இதில் விழாக்குழு தலைவர் ஆனந்த், காணமச்சேரி சம்பத்குமார் மற்றும் நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் யானை ஜெகமாளியாத்தா சரிவார பராமரிக்கப்படாததால் என்று காரணம் கூறி அசாம் மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புகழ்பெற்ற இந்த கோவிலுக்கு கடந்த 2011 அசாம் மாநிலத்திலிருந்து ஜெயமாளிகாத்தா என்ற பெண் யானை கொண்டு வரப்பட்டு கோவிலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த யானையை சிறு வயதிலிருந்து ராஜா என்கிற வாகன் பராமரித்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு முதுமலை யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு சென்ற இடத்தில் யானை வாகன் யானையை தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் முகாமிலிருந்து அவர் மூலமாகவே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு யானை அழைத்து வரப்பட்ட யானையை பராமரிக்க துணை வாகன்கள் நியமித்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் யானை ஜெயமாளிகாத்தா தாக்கப்பட்டதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி பீட்டா அமைப்பை சேர்ந்த மணிஷ் அசார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் யானை வாகன் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டாள் கோவில் யானையை சரிவர பராமரிக்கப்படவில்லை என்று காரணம் கூறி அசாம் மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்தில் 37 ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 9000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிலையில் விழாக்குணம் கிராமத்தில் முதல் கட்டமாக 1100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேங்கை, துங்கை, கொய்யா, நெல்லி, சப்போட்டா போன்ற மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் நாட்டு நலப்பணிகள் திட்ட மாணவிகள் சார்பில் நம்ம ஒரு சூப்பர் என்கிற சுற்றுப்புற தூய்மை குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள 333 ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம ஊர் சூப்பர் என்கிற திட்டத்தின் மூலம் கிராமப்புற சுகாதார தூய்மை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி பெத்ததாளப்பள்ளி கிராம ஊராட்சிகள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தாளப்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் என்று தரம் பிரிப்பது குறித்து செயல் வடிவில் எடுத்துரைத்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர்.